ஹாய்ங்க, இது என் கசினோட கல்யாண வீடியோ. இது வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து, நான் ஃபுல் வீடியோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். இந்த வீடியோ வந்துட்டு நிறையா பேசணும், வாய்ஸ் ஓவர்ஸ் அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக. இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா எனச்சீர்னு சொல்லிட்டு, இந்த கோயம்புத்தூர் சைட்லலாம் அந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே இந்த எனச்சீர் இருக்கும். இது எப்படின்னா, மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சிங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இந்த சீர் செய்வாங்க. ஆக்சுவலாக இதோட பர்பஸே எனக்கு தெரியலை, பட் இந்த சீர் வந்துட்டு இப்போது இடையிலலாம் கொஞ்ச நாள் செய்யாமல் விட்டுருந்தாங்க. இப்போ எல்லாருமே ப்ராப்பராக சீர் செய்யணும் அப்படின்றதுனால அருமக்காரரை வச்சு அந்த சீர் செய்வாங்க. பொண்ணோட முகூர்த்த சாரியவோ ஏதோ தங்கச்சி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க கையிலையும் மாப்பிள்ளை கையிலையும் கொடுத்து ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சு ஒரு சீர் செய்வாங்க. எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியலை, நான் இது வந்துட்டு என்னென்னு இன்னும் கொஞ்சம் பெரியவங்கக்கிட்ட கேட்டு தான் பார்க்கணும். இப்போ வந்துட்டு சரி, அந்த சீர் எப்படி செய்வாங்கன்றதை வந்துட்டு அந்த வீடியோவாக போடுறேன். மாப்பிள்ளை கூட வந்துட்டு தொண்டை மாப்பிள்ளை இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து விளக்கேத்தியெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சந்தன குங்குமம்லாம் மாப்பிள்ளைக்கு வச்சு விட்டதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட தங்கச்சி வந்துட்டு வரணும். அக்காவோ தங்கச்சியோ யார் இருந்தாலுமே அவங்க வரணும். அவங்க வந்துட்டு தலையில் வந்துட்டு ஒரு கூட மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வீடியோ நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு வந்துட்டு பொட்டு வைக்கிறது எல்லாம் வச்சுருவாங்க. முன்னாடி வந்துட்டு அரிசி, அரிசியில் வந்துட்டு தேங்காய் வச்சு மாப்பிள்ளை வந்து அந்த தேங்காயை பிடிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அருமக்காரர் வந்துட்டு அந்த மங்கள வாழ்த்து பாடுவாங்க. அருமக்காரர் யாரோ யார் வேணாலும் பாடலாம் மங்கள வாழ்த்து. இப்போவெல்லாம் வந்து அந்த சீர் செய்கிற அருமக்காரர் பாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு தங்கச்சி, அவள் தான் இதை எடுத்துகிட்டு வரா. அதில் பார்த்திங்கன்னா சாரி, அதுக்கப்புறம் நிறையா பொருள்லாம் இருக்கும். இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு சீர் செய்வாங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறையா வீடியோஸ் போடுறதுனால நிறைய பேர் வியூஸ் இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால நான் சொல்கிறேன். இது எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.